Hello friends, welcome to Naayaki Fashions. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைப்பிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸில் சின்ன மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மிஷினில் தான் காமிக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஃபுட்டை சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிஷினில் உஷா ட்ரீம் ஸ்டிச்சில் எப்படி ஃபுட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ஜஸ்ட் இந்த ஃபுட்டாக மேலே தூக்குனாலே போதும். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கீழே விழுந்துடும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நீடில் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அது எங்கே மேலே வரைக்கும் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நார்மல் ஃபுட் வண்டர் ஸ்டிச்சுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் தனியாக வாங்கினேன். இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். நமக்கு ரைட் சைட் வேணும்னா இந்த பக்கம் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு வேணா இந்த பக்கம். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இதை இந்த கம்பி மேலே உட்காரணும். இந்த மாதிரி டக்குன்னு சவுண்ட் வரும், வந்ததுக்கப்புறமா இது செட் ஆகிடும். அவ்வளோதான், இந்த பக்கம் வேணும்னா இந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுட் வந்து உட்காந்துடும். இது வந்து நமக்கு சிங்கிள் ஃபுட்டுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைப்பிங்க்கு எப்படி கிளாத் கட் பண்ணலாம், எப்படி பைப்பிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போது இந்த கிளாத்துக்கு தான் உங்களுக்கு பைப்பிங் வச்சு காட்ட போகிறேன். ஸ்ட்ரெயிட் கட்டும் பண்ணலாம், பயாஸும் எடுத்துக்கலாம், அதாவது கிராஸ் கட்டும் வந்து பைப்பிங் யூஸ் பண்ணலாம். 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம பைப்பிங்க்கான கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட் கட் காமிக்கிறேன். அந்த ஸ்கேல் அளவு எடுத்திருக்கேன், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எதுக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, சுடிதாருக்கு கீழே அப்புறம் சைடு ஸ்லிட் வரும் இல்லைங்களா, ஓப்பனிங் வரும் இல்லைங்களா, அங்கே பைப்பிங் வைக்கிறதுக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் அந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு டேர்னிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் பீஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான கிளாத் கட் பண்ணி பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் ட்ரெஸ் நெக்கில் வந்து பா நெக்லாம் வந்தால் கூட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸில் நீட்டாக வரும் ஃபினிஷிங். மற்றபடி யூ நெக் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருக்குது, அதுக்கு பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும், பயா ஸ்டிப்ஸ் தான் எடுக்கணும். இந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டு, இந்த மாதிரி வச்சா கிராஸ். கிராஸ் வந்து துணி நமக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். ஸோ நம்ம டேர்ன் பண்ணும்போது நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி துணி வந்து வளைஞ்சு கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம கிராஸ் பீஸை ப்ரிஃபர் பண்ணுறது. பேசிக்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சுடிதார் டாப்பு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்தந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பைப்பிங் எந்த மாதிரி பர்ஃபெக்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது வந்து பேசிக் தான் காட்ட போகிறேன். ரெண்டு பீஸ் வந்து க்ராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கோம். க்ராஸ் பீஸு, இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸு. இந்த கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஃபுட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே இந்த ஊசியை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி உள்ளே ஃப்ரீயாக இறங்கிட்டு மேலே வருதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சரியாக ஃபுட் உட்காராமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஊசி உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரெயிட் பீஸையும் இந்த ஒரு கிளாத்தை ரெண்டாக கட் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டு டைப்பில் வந்து
வைக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சிங்கிளாக ஒரே ஒரு நூல் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டைப். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த மெயின் கிளாத்து இந்த ஃபேப்ரிக் வந்து திக்காக இருக்குது, பனாரஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி பட்டு அந்த மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்னா லைனிங்கோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. ஹெவியாக இருக்கும்போது நம்ம வெறும் இந்த பைப்பிங் எந்த கிளாத் எடுத்துருக்கீங்களோ அந்த வெறும் அந்த சிங்கிள் பீஸை மட்டும் வச்சு கூட சின்னதாக பக்கத்தில் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பைப்பிங். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ராங் சைடு திருப்பிட்டிங்கன்னா இப்படி வரும். அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த கிளாத் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அது மேலே வச்சு அதுக்கப்புறம் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இங்கே திருப்பி மடித்து ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க புரியல அப்படின்னா ஃபஸ்ட் இதை மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் தெரியணுமோ கிளாத்து அந்தளவுக்கு நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வேணும்னா நீ கொஞ்சம் உள்ளே தள்ளி கிளாத்தை இந்த மாதிரி பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சின்னதாக நீட்டாக வரும். என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் எங்கே இருக்கோ அது வரைக்கும் சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து பிசுறு அதிகமாக தெரியாது. தை வந்து பைப்பிங் கிளாத் மேலேயும் விழக்கூடாது, மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்துக்கும் எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துல விழணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே விழுந்தாலும் பரவாயில்ல, அங்கே தள்ளி கொஞ்சம் விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நம்ம பைப்பிங் கிளாத் மேலே விழக்கூடாது. பேக் சைடு இந்த மாதிரி நீட்டாக வரும், ஹெம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த ஒட்டை கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நீட்டான ஒரு சிம்பிளான பைப்பிங் கிளாத்தை வச்சு டர்ன் பண்ணாலே நீட்டாக வந்துடும். இன்னி கொஞ்சம் ஸ்லிம்மாக வேணும்னா உள்ளே இன்னி கொஞ்சம் தள்ளி பிடிச்சி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னி கொஞ்சம் நீட்டாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது வந்து இப்போ நான் காட்ட போகிற இந்த டைப் வந்து ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கிற துணியாக இருந்தால், லைக் ஜார்ஜெட் அந்த மாதிரி நெட்டு அந்த மாதிரி ரொம்ப வெயிட் இல்லாமல் கிளாத்தாக நார்மலாக காட்டனில் கூட இந்த டைப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வைக்க போகிற இந்த பைப்பிங் கிளாத் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ராய் எட்ஜஸை இது மேலே கரெக்டாக வச்சு நமக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து கிளாத் லேஸாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பைப்பிங் ப்ளேஸ் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் உருண்டி நல்லா கொஞ்சம் திக்காக ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். நீங்கள் அதிகமான கிளாத்தே வந்து உங்களுக்கு திக்காக இருக்குன்னா அப்போ இது வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக தெரியும், ஸ்டிச்சிங்கும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ எந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பைப்பிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோங்க. இப்போ இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒட்டி போடுங்க. பக்கத்தில் போடுறதுக்காக தான் நம்ம சிங்கிள் ஃபுட்டுங்கிறத ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். டபுள் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டு மேலேயோ நம்ம பைப்பிங் பண்ண இடத்து மேலேயோ இன்னொரு பாதம் இருக்கிறதால அழுத்தம் கொடுக்கும். ஸோ நீட்டாக வந்து ஃபினிஷிங் வராது. இப்போ பாருங்கள் நீட்டாக வந்துடும், இந்த பக்கமும் எட்ஜஸ் உள்ளே போயிடும். இப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத்தை உள் பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபேப்ரிக் பொறுத்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். த்ரெட் வச்சு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் கிளாத்தில் டைரெக்டாகவும் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம்,
இல்லை ரெடிமேடுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டில் நடுவில் இந்த மாதிரி கிளாத்தில் நடுவில் பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பிளெயினாக கிளாத்ஸ் இருக்குது பைப்பிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ரெடிமேட் பைப்பிங் நீங்களே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ நம்ம கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு பக்கத்தை இப்படி மடித்து பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் ரெடிமேட் பைப்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு மறுபடியும் நம்ம பைப்பிங் துணி கிளாத்துலேயோ இல்லை இந்த மாதிரி த்ரெட்லேயோ பண்ணிகிட்ருக்க வேண்டாம். டக்குன்னு எடுத்து மெயின் ஃபேப்ரிக் இருக்குங்க இல்லைங்களா அதில் அப்படியே பேக் சைடு நமக்கு பிசிறு இல்லாத பக்கம் இந்த பக்கம் வரணும். இது மெயின் பக்கம் பிசிறு இல்லாதது, பிசிறு இருக்கிறது கிளாத்துக்குள்ளே போயிடணும், பிசிறு இல்லாத பக்கம் மேலே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் லைனிங் போட்டு திருப்பி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா ப்ளவுஸில், அந்த மாதிரி ரெடி பண்ண ப்ளவுஸில் இது அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் லைனிங் கொடுத்து உள்ள திருப்பி இருப்பீங்களா அந்த மாதிரி, இல்லை டிசைன்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடிமேட் பைப்பிங் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் கிளாத்தை மேலே வச்சுக்கலாம், சிங்கிள் கிளாத்தாகவும் வைக்கலாம், இல்லை ஃபேப்ரிக் லைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கிளாத்தாகவும் வைக்கலாம். ஸோ பைப்பிங் கிளாத்தை மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை தையலை ஒட்டினாப்பில் இந்த மாதிரி வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த த்ரெட் இருக்கோ அந்த அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே நூல் இந்த பைப்பிங் த்ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த த்ரெட்டு வச்சு எதுக்காக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஈவனாக வர்றதுக்காகவும் ரொம்ப சன்னமாக வர்றதுக்காக ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம த்ரெட்டு வைக்கும்போது நமக்கே ஒரு ஐடியா வரும் கரெக்டாக த்ரெட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தையல் போடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். ஸோ பிகினர் தைரியமாக த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நீட்டாக வந்துடும். ரெடிமேட் பைப்பிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கிராஸ் ஸ்பேஸ் எடுத்திருக்கேன், ஸோ நமக்கு கொஞ்சம் இழுக்க ஃப்ரீயாக வரும். நம்ம லெக் லைன் யூ லைன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பீட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது, கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இது மெயின் பீஸ் இது லைனிங் வச்சுருக்கோம் அப்படின்னா மெயின் பீஸுக்கும் லைனிங் ரெண்டுமே நல்ல பக்கம் மீட் பண்ணணும். இது நல்ல சைடு லைனிங் இருந்தாலும் நல்ல சைடு மெயின் பீஸோட நல்ல சைடு ரெண்டுமே மீட் பண்ணுற மாதிரி
ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைப்பிங் இருக்கு இல்லைங்களா, பைப்பிங் வந்து உள்ளே பார்த்த மாதிரி பைப்பிங்கும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். ரெண்டு லைனிங்கும் மெயின் பீஸ் ரெண்டுமே நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு இது மூணு சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக நமக்கு பைப்பிங் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேங்க, கவனிச்சுக்கோங்க, லைனிங்கும் நல்ல சைடு, மெயின் பீஸும் நல்ல சைடு, பைப்பிங்கும் ரா எஜஸ் கிடையாது இந்த பைப்பிங்கும் ரா எஜஸ் கிடையாது இந்த மாதிரி நல்ல பக்கம் எல்லாமே நல்ல சைடு இந்த மாதிரி மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பைப்பிங் த்ரெட் ஒட்டினாப்பில் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி மூணு கிளாத்தையும் பர்ஃபெக்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த பைப்பிங் எங்கே இருக்கோ இந்த மாதிரி கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள், தள்ளி போட்டுட்டிங்கன்னா நீட்டாக இருக்காது. பைப்பிங் மட்டும் தெரியும், பேக் சைடு வந்து லைனிங் தெரியும், ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கம் தெரியும். இதோட பைப்பிங்கோட ராய்ஜஸ் வந்து தெரியாது, இது பேர் தான் இன்விசிபிள் பைப்பிங். மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது பேர் தான் இன்விசிபிள் பைப்பிங். இதுதான் பேசிக்காக இருக்கிற பைப்பிங்ஸு, இதுக்கும் மேலே நிறையா இருக்குது. கிளாஸ் வரும்போது நீ டீட்டெயில்டாக சொல்கிறேன். நெக்லைன் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸுக்காக இருக்கட்டும் ட்ரெஸ்க்காக இருக்கட்டும் இனிமேல் பைப்பிங் அது என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது வந்து பேசிக்கான பைப்பிங் தான் இது. டபுள் ட்ரிப்பிள் கலரில் கூட பைப்பிங் வந்து வைக்கலாம். அடுத்து ரெண்டு லேயர் மூணு லேயர் கூட பைப்பிங் வந்து வைக்கலாம். இது வந்து பேசிக்கான ஸ்டிச்சஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, சன்ரே ப்ளீட் வந்து கொஞ்சம் புரியல இன்னொரு தடவை சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ரெடிமேடாகவே மிஷின்ஸில் ப்ரெஸ் பண்ணி வரும், இதுதான் சன்ரே ப்ளீட்டு. இந்த மாதிரி வேவ் மாதிரி இருக்கும், இது பேர் தான் சன்ரேஸ் ப்ளீட்டு. இது வந்து மேக்ஸிமம் வந்து கிளாத்தாகவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியே கிடைக்கும். நம்ம அதை எஃபெக்ட் எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. 1, 2, 3 இல்லைனா 4, உங்களுக்கு எது ஈவனாக தோணுதோ அந்த மாதிரி ஈவனாக இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஒரு 1 ப்ளீட்க்கு கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 ப்ளீட்ஸு இந்த மாதிரி வைக்கணும். திருப்பி 1 ப்ளீட் கேப் விட்டுடுங்க, மறுபடியும் 3 ப்ளீட்டு இந்த மாதிரி வச்சுட்டே வந்தோன்னா நம்ம இப்பக்கிட்ட இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருங்க அந்த ஸ்கர்ட்டில் அந்த மாதிரி ரெடிமேடாக ப்ரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் சன்ரே ப்ளீட்டு. இந்த ப்ளீட் வந்து 1, 2, 3 ப்ரில் வைக்கிறோம் இல்லைங்களா, இதை மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஸ்க்ரீனுக்கெலாம் செய்வோம் இல்லைங்களா பிஞ்ச் ப்ளீட் அந்த மாதிரி. இங்கேருந்து இந்த ப்ளீட் எங்கே எண்டு முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிச் போடணும். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 ப்ளீட்க்கு கேப் விட்டு நல்லா கொஞ்சம் ஈவனாக போட்டுக்கோங்க. 1, 2, 3 இந்த மாதிரி 1 ப்ளீட்க்கு கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த ப்ளீட்டோட இந்த பக்கம் இல்லாமல் இந்த எட்ஜில் சேம் எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அதே டிஸ்டன்ஸ்க்கு ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே இது வந்து ஹிப் சைடு வரும், இது இதுதான் நல்ல பக்கம். இப்படி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது வந்து ஹிப் சைடு, இதுதான் ஹிப் வரும். மேலே வந்து ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டக் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சு வரும், இது பேர் தான் சன்ரே ப்ளீட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ரெக்கார்டுக்கு பேசிக்காக இதை இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இனி ஒரு 3 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும், ஸோ அதுக்கான ஸ்பேஸை லீவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாயகி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.